நீ செய்யறது ஒண்ணுமே புரியல. ஐயோ, உயிர் காத்து வீசுது, வெறும் உடம்போட படுத்திருக்காரே. நீங்க இதுல பாத்து ரசிச்சிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் விஷயம் புரியாதா? என்ன விஷயம் சொல்லுங்க, ஆக வேண்டியது நான் கவனிக்கிறேன். கதாநாயகனா வேஷம் போடுறாரு ராஜா, அவரை பாக்கணும். கதாநாயகனா வேஷம் போட்டு நாலு பேர் கையை தட்டிட்டா பொட்டின தூக்கிட்டு வந்துருவீங்களே, என்ன அதற்கு மடம் இருக்கா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம சுட்டு கொண்டாந்தீங்களா? எல்லாம் பழைய எண்ணெய். அனாவசியமான பேச்சதுக்கு எனக்கு ராஜாவை பாக்கணும். நான் தெரியாமத்தான் கேக்குறேன். கதாநாயகனா வேஷம் போறவன மட்டும் எல்லாரும் விழுந்து மொக்கிறீங்களே, இந்த பபுன் வேஷம் போறவங்களை சீண்டப்பட மாட்டீங்களே? அதானே, அந்த கதாநாயகனுக்கு பாடவும் ஆடவும் சண்டை போட மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒண்ணு கூட உருப்படியா தெரிஞ்சிருக்காது. எப்படி இருந்தா நான் ராஜாவை பாக்கணும். என்ன ஏதோ புள்ளி வாங்க தெரியாம உன்ன நாங்க உள்ள விட மாட்டோம். விஷயம் எப்படி இருக்கு? இதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். போ என்ன நடந்துச்சு? மயில் வந்துச்சு. என் பேனா? இது கனவு இல்ல? என்ன மயில் பேனாவை தூக்கிட்டு வந்துருச்சு? நாடகம் எழுத போறா இல்ல நான் நாடகம் எழுதுறது? சொன்ன உங்க எங்கேயே கூட்டிட்டு வந்துருச்ச? எந்த படிவேலன்? வணக்கங்க. போத்திக்காம படுத்திருந்தா ஊத காத்து உடம்பு குத்துக்காதுன்னு ரத்திர கம்பளத்தை கொடுத்து விட்டாங்க. வெட்ட வழியில படுத்திருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் அந்த பால்கனில இருந்து பார்த்தாங்க. அவரும் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு.
இந்த பாலை உள்ள எடுத்து போய் குடிச்சிட்டு பாருங்க ராஜா. உனக்காக இந்த தியாகத்தை நான் இங்கேயே செய்யறேன். சுடுது யார் கழுத்திருப்பு தெரியும். மேன்கட்ட நேரத்துல வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. நான் இப்பதானே நான் உள்ள வரேன். உண்மை இல்ல, அவரு கூட ஒரு கோமாளி இருக்கானே அவனை சொன்னேன். ஓஹோ அந்த ஆளா? அந்த ஆளு வாய்க்குள்ளேயே ஒரு ரம்பத்தை வச்சுக்கிட்டு போறவங்களையும் வரவங்களையும் அரு அருன்னு அறுத்துருவானே. அது கிடக்குது. நீங்க இந்த பாலை ஒரு வாய் ஊத்திக்கிட்டே அப்புறமா பாருங்க. சரி குடிச்சுக்கிட்டே பாருங்க. அவரே பால் வேண்டாண்டாரு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதா? நீ குடி. பால் தாத்தா தூக்கம் வருவேன். காத்து நல்லா வருதுடா. என் படுக்க இங்க எடுத்துக்கணும் விரிச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் பட்டி விக்கிற மாத்த கதை பேசலாமா? என்ன கதை கிடைக்கல? கழுத்தை நினைச்சிருவேன். மரியாதை உள்ள போறியா? அடிச்சு தூக்கி கொண்டு உள்ள போட்டமா? ஐயோ நீ செஞ்சாலும் செய்வட. செஞ்சாலும் இல்ல, செய்வேன். நீ சொன்ன அந்த ஒரு வழி ஆளை விட்டுடுச்சு. விட்டுருச்சா? புரிஞ்சது புரிஞ்சது, நானும் விட்டுறேன். விடிய விடிய பாத்து ரசிங்க. இதெல்லாம் இப்ப எங்க பிடிக்க போகுது? அப்பா அந்த தோழி ஒழிஞ்சா நிம்மதியா பாக்கலாம். விஷயம் இப்படியா? இது இப்பதைக்குள்ள முடியாது. இத பார்த்தனால நம்ம தூக்கமும் கெட்டுது. நாளைக்கு இதே மாதிரி இதே இடத்துக்கு நான் வருவேன். கோயில் போனா தயாராயிட்டா? இல்லைங்க, இன்னும் படிக்க விட்டு எழுந்திருக்கலீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எழுந்திருக்கல? போனா அம்மா போன என்ன புரியாத நிலைமையிலும் ஒரு சுகம் இருக்கு. அந்த அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்குப்பா. என்ன நான் கேள்விப்படாத புது வியாதியா இருக்குது? நீ குளிச்சுட்டு கோயில் போறது ரெடியா? என்கிட்ட கத்தி இருக்குது, ரெண்டா வெட்டி அலற அலற தேய்ச்சி விடு பாப்போம். எதா வெட்டுறது? எலுமிச்ச மரத்தை வெட்டுறதா? தலைய வெட்டுறதா? உன்ன கட்டம் பாரு, நான் வர மாட்டேன். இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. ராஜா ஒரு மாதிரி இருக்கிறானா? எலுமிச்சம்பழம் தேய்ச்சி விட்டா தெரியுமே பாக்குறோம். தெரிய வைக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க போடா. என்னப்பா கட் போன? தெரிய வைக்கிறாங்க ராஜா. ராஜா ராஜா, இதுக்கு ஒரே வழிதான். என்னடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கிற? ரொம்ப முத்தி போச்சு. இன்னைக்கு ராத்திரி எப்படி நாடக உத்தியம் நடக்குமோ? எப்படியோடா உத்தியைக்கு வந்துடுறா? பாஜியார் திட்டு வர்ற ராஜா வந்துடுற. எல்லாரும் உத்தியை காட்டு இருக்காங்க. வாஜியார் கூட்டம் சொன்னா?
அடியில பாக்கவே இல்ல. அடே கண்ணா, யார்கிட்டயும் சொல்லிடாதரா, டம்மாரா அடிச்சிடாதரா. இது நமக்குள்ளே வச்சிருவோம். நமக்குள்ளயா? அடே இல்லடா, இந்த விஷயத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். சரி வச்சுக்கோ. சரி வாடா. வாடா. நல்ல சமயத்துல வந்த அவரை காணும்டா. என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது. போடா போ.